வித்தியாசமான ஒரு ரேட்டிங் சிஸ்டம் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து 10 டாப் ஹீரோஸ் அவங்களுடைய ஹிட் படங்கள் எப்படி, அவங்களோட பெர்சன்டேஜ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ சிவகார்த்திகேயன் கமிங் அப் ஹீரோ, நல்ல வெற்றிகரமான ஒரு ஹீரோ வந்துட்டுருக்காரு. இது வரைக்கும் 10 படம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, 6 படம் நல்ல ஹிட் கொடுத்துருக்காரு. அவரோட ஹிட் ரேட்டிங் வந்து 60%, அது 60%. அடுத்தது வந்து விஜய் சேதுபதி, அவர் 21 படம் கொடுத்துருக்காரு, ஆனால் 12 படம் ஹிட் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் நல்ல நடிகர், ஒரு பிளண்டாகி வந்துட்டுருக்காரு. அவர் ரேட்டிங் வந்து 57%. அடுத்து நான் பார்க்குற நடிகராக தெரியலாம், விஐபி, அவரோட நீங்கள் பரபரப்பான ஒரு நடிகர் தனுஷ். இது வரைக்கும் 31 படம் ஹிட் பண்ணியிருக்காரு, ஆனால் 13 படம் ஹிட் கொடுத்துருக்காரு. அவரோட பர்சன்டேஜ் வந்து 41%. அடுத்து நான் பார்க்குற ஒரு நடிகர் வந்து அன்பானவன், அடங்காதவன், அசராதவன், 3A, அவரோட சிம்பு. இது வரைக்கும் வந்து 31 படம் ஹிட் பண்ணியிருக்காரு, அது கொடுத்து ஹிட் எடுத்துருக்கலாம் 10, ஆனால் அவரோட பர்சன்டேஜ் வந்து 32%. இன்றைக்கும் பாப்புலரான நடிகர் சூர்யா, அவர் வந்து 34 படம் பண்ணியிருக்கார், அது கொடுத்து ஹிட் எடுத்துருக்கலாம் 15, அவர் பர்சன்டேஜ் வந்து 44%. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நடிகர் உடைய ஹிட் யாருக்கலாம், சியான் விக்ரம். அப்படி கமல்ஹாசன் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸு, ஒரு வித்தியாசமான மேக்கப்பு அவர் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவருடைய நடித்த படம் வந்து 52, அது கொடுத்து ஹிட் எழுதுறீங்களா 18, ஆனால் அவர் பர்சன்டேஜ் 35. அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்டருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்து, இந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து ஒரு நடிகர் வந்து விக்ரம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய நடிகர் யார் இருக்கீங்கன்னா, தளபதி விஜய். இவர் கொஞ்சம் காலமாக ஒரு ஃப்ளாப் கொடுத்துருந்தார், ஆனால் அவரோட கேரியோகிராஃப் வந்து ரீசெண்டாக ரொம்ப அதிகமான வெற்றிகள் கொடுத்துருக்கார். அவர் மொத்த நடித்த படம் வந்து 60, ஆனால் வெற்றி படம் வந்து 22. அப்புறம் வந்து அவரோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கீங்களா, 37. அடுத்து நம்ம பார்க்குற நடிகர் வந்து மாஸ் ஹீரோ, அவர் தான் அஜித், தலை அஜித். அவர் மொத்த நடித்த படம் வந்து 56, அவர் கொடுத்த ஹிட் எவ்வளோ இருக்கீங்களா, 23, ஆனால் அவருடைய பர்சன்டேஜ் வந்து 41%. அவருடைய ட்ரேடில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட் அவருக்கு. அடுத்து நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ஹிட் படங்கள் எவ்வளோன்னு பார்க்கலாம். அது மொத்தமாக நடித்த படம் 220, அவர் ஹிட் எவ்வளோ கொடுத்துருக்காரு, சுமார் 142 படம் ஹிட் கொடுத்துருக்காரு. அவருடைய ஹிட்டுடைய ரேட்டிங் பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுங்களா, 64%. அதாவது இது உலகநாயகனோட நடிகர் ப்ளஸ் வசூல் மன்னனாக இருந்திருக்கார். அடுத்து நமக்கு எல்லாரும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அது மொத்தமாக நடித்த படம் 175 படம் நடிச்சிருக்காரு. வித்தியாசமான ரோல்ஸு, 60-60 ஆக்ஷன் எல்லாமே பண்ணி ஒரு 175 படம் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த ஹிட் எழுதிருக்காரு, 135 படம் ஹிட் கொடுத்துருக்காரு. அவருடைய ஹிட் ரேட்டு வந்து பர்சன்டேஜ் ரேட் வந்து 77% ஹிட். இப்போது மீண்டும் ஒரு முறை அந்த ஹிட் லிஸ்ட்டு பாருங்கள், எத்தனை படம் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், நடிகரும் எத்தனை படம் ஹிட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் கலெக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுடைய டாப்பில் இருக்காங்கன்னு பாருங்கள். இது நாங்கள் ஏன் இந்த விவரம் கொடுக்குறோம்னா, ரசிகர்களுக்காக தான். ரசிகர்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை கொடுக்குறாங்க, இவர் அதிகமாக சம்பாதிச்சாரு, இவர் அதிகமாக வசூல், அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு படம் முக்கியமான விஷயமா இருக்குது, வெற்றிக்கு முக்கியமான விஷயமா இருக்குது, அது வச்சு தான் அவங்களோட கிராஃபிக் ஏறுது. அதனால் வீக் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இந்த பர்சன்டேஜை உங்களுக்கு நான் தந்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.